பெண்களால் பொதுவாக கடினமான வேலைகள் செய்ய முடியாது என்ற கூற்றை பொய்யாக்கி 50 சிசியில் இருந்து 200 சிசி வரை எந்த பைக்கானாலும் மலமளவென அனைத்து பாகங்களையும் பிரித்து பழுது நீக்கி தருவதில் கயிற்றிருந்தவராக திகழ்கிறார் பானுமதி. இவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். பெண்களால் சாதாரண வேலைகள் மட்டுமே செய்ய முடியும், கடினமான வேலைகள் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை மாறி தற்போது கடின பணிகளை செய்வதில் பெண்கள் எந்த வகையிலும் ஆண்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அனைத்து துறைகளிலும் நிரூபித்து வருகின்றனர். இதற்கு மற்றுமோர் உதாரணமாக திகழ்கிறார் திருப்பூர் ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த பானுமதி. இருசக்கர வாகன மெக்கானிக்காக இருக்கும் இவர் தனது கணவருக்கு உதவி செய்வதற்காக ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர் என எடுத்துக் கொடுத்தவர் நாளடைவில் சிறு சிறு வேலைகள் செய்ய தொடங்கியதாகவும் இதுவே தற்போது தனது முழுநேர வேலையாக மாறியிருப்பதாகவும் கூறுகிறார். அவர் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு கூட மாட ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தேன். அது அப்படியே போக போக பழகி போச்சு. இப்போ அவரோடைய 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லா வண்டி கழட்டுவேன், மாட்டுவேன், சர்வீஸ் பண்ணுவோம், எல்லாம் பிக்கப் பண்ணிட்டோம். எல்லா கஸ்டமரும் ஒர்க் ஷாப்புக்கு வர்றாங்க. வெளியே சென்றிருக்கும் போது வரும் வாடிக்கையாளர்களை திருப்பி அனுப்ப மனமின்றி பழுது நீக்கும் பணியை தொடங்கியதாகும். இருசக்கர வாகன பழுது நீக்குவதில் உள்ள நுணுக்கங்களை கற்று தற்போது குருவை மிஞ்சும் சிஷ்யாக மாறியிருப்பதாக நிகழ்கிறார் பானுமதியின் கணவர் மோகன். ஒரு 20 வருஷமா என் கூட இருந்து வேலை பண்ணிட்டு இருந்ததுனால இப்ப தனியாவே எல்லாம் எந்த வண்டியா இருந்தாலும் பிரிச்சு எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. நான் இல்லைனா கூட அவங்க தனியாக கட்டன் பண்ணி வர பாட்டு கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஃபால்ட் பண்ணி கொடுப்பாங்க. வாகனத்தின் சப்தத்தை வைத்தே அதில் என்ன மாதிரியான பழுது ஏற்பட்டுள்ளது என்பதை கணித்து கூறும் அளவிற்கு சிறந்த மெக்கானிக்காக திகழ்வதாக பானுமதிக்கு வாடிக்கையாளர்கள் சான்றளிக்கின்றனர். பக்கத்தில் இவங்க 20 வருஷமா ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க. அவங்க கணவருக்கு முதல்ல ஹெல்ப்பாக தான் வந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் பழகி இன்னைக்கு எந்த வண்டினாலும் ரெடி பண்ற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 20 ஆண்டுகளாக வாகன பழுது நீக்கும் பணி செய்யும் பானுமதிக்கு 2010ஆம் ஆண்டு மாவட்ட போக்குவரத்து வார விழாவில் அன்றைய மாவட்ட ஆட்சியர் சமயமூர்த்தி விருது வழங்கி கௌரவித்துள்ளார். மெக்கானிக் பானுமதி என்றாலே இவரது கடையை அடையாளம் காட்டும் அந்த பகுதி மக்கள் இவரை பெருமையாகவே பார்க்கின்றனர். திருப்பூர் ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள பானுமதி என்பவர் இருசக்கர வாகன நிலையம் இங்குள்ள அனைத்து தரப்பினருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் இந்த பகுதியின் ஒரு ஆச்சரிய பெண்மணியாகவே திகழ்ந்து வருகிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.